ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். யோவான் 17:22. நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். பிளவுகள் இல்லாத உறவுகளோடு நஞ்சில்லா அன்போடு ஒன்றிணைந்து வாழவே மனித இனம் இறைவனால் அவர் உயிர் மூச்சால் உருவாக்கப்பட்டது. உலகில் ஊரில் வீட்டில் இருக்கும் பிளவுகளும் பிரிவினைகளும் அனைவரும் அறிந்ததே. அவரவர் இதயத்துக்குள் இருக்கும் பிரிவினைகளையும் வெறுப்புணர்வுகளையும் அறிவது யார்? அதை இல்லாது ஆக்குவது யார்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுளின் ஆவி குடிகொண்டிருக்கிறது. நம்மில் ஒற்றுமை உணர்வு இல்லையெனில், நம்மோடு இருப்பவர்களிடம் நல்லுறவு இல்லையெனில், நம்மில் கடவுள் குடியிருக்க சங்கடப்படுவார். அன்பை ஒற்றுமையை விரும்பும் கடவுள் நம்மால் வேதனை அடையாதிருக்க அடுத்தவருடன் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்வோம். தாழ்ந்து போவதால் இழந்து போவது ஒன்றுமில்லை. ஜெபம். இயேசுவே, உம்மை நேசிக்கும் நான் நீர் குடிகொண்டிருக்கும் மற்றவரையும் நேசிக்க ஒற்றுமை உறவை ஏற்படுத்திக் கொள்ள அருள் தாரும். ஆமென். வியப்பான சாட்சியாய் மாறிடுவேன்.
மனம் மாற்றம் அடைந்து வியப்பான சாட்சியாய் மாறிடுவேன். இயேசுவின் மீது யோர்தான் கரையில் இறங்கிய தூய ஆவியே நீரிய வழியில் விடுதலை பாதையில் நடத்தவே என் மீது இறங்கி வாரும். காலை ஜபம் மிகவும் பரிசுத்த திவ்ய நற்கருணைக்கு என் நேரமும் சுதியும் நன்றியிருந்த தோஸ்திரமும் உண்டாக கடவுது. எங்களை படைத்து காப்பாற்றி ஒளி தந்து மோட்ச பாதையில் நடத்தும் பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்து என்னும் திரியேக சர்வேஸ்வரனுக்கு எல்லா படைப்புகளாலும் சுதியும் சோத்திரமும் என்றென்றைக்கும் உண்டாக கடவுது. ராகாலத்தின் திரை நீங்க விடியற் காலத்தின் வெளிச்சம் தோன்றுகிறது போல் ஜென்ம பாவ இருளில் மூடிய எங்களை சொல்ல முடியாத தேவ அன்பு கொண்டு கொடூர தேவ பலியால் மீட்டீரே சுவாமி. ஞானஸ்தானம் முதலிய தேவ திரவிய அனுமானங்களாலும் தேவ அணுக்கிரகங்களாலும் எங்களை தேவ விசுவாச வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த எங்கள் இரட்சகரே இயேசு கிறிஸ்துவே, அக்களிப்போடு நெருங்கிய சிநேகத்தோடும் எங்கள் வாய் நிறந்த உமது துதிகளை சொல்லிக்கொண்டு உடல் ஒடுங்கி இரு கரம் குவித்து உமது பாதத்திலே தண்டனாக விழுந்து உம்மை ஆவலோடு வணங்குகிறோம். கடல் சூழ்ந்த உலக சாம்ராஜ்யங்களிலும் விரிந்த வானத்தில் இலகிய சூரிய நட்சத்திரங்களும் ஞான கண்களால் நாங்கள் காண்கிற மோட்சானந்த வினோத உதிசங்களும் எங்களை பிரமிக்க செய்கின்றன. எங்களை பிரமிக்க செய்கிறதை பார்க்க உமது மகத்துவம் பொருந்திய தேவ அன்பே அதிகமாய் பிரமிக்க செய்கிறபடியினாலே எங்களை உண்டு பண்ணி காத்து ரட்சித்த உமது தேவ சிநேகத்துக்காக எங்கள் இரத்தத்தை உமக்கு சிந்தி உயிர் கொடுக்க எங்களுக்கு அணைகடந்த ஆசை உண்டு. 600,000 கடவுளே, எங்களின் அருமையான ஆண்டவரே, இதோ எங்கள் கைகளை விரித்து வானுலகத்தை நோக்கி மனம் முழுவதும் அன்பால் பூரிக்க உம்மை ஆவலோடு தேடுகிறோம். மனித கண்ணு கெட்டாத சர்வேஸ்வரா, சகல நன்மைகளுக்கும் ஊரணியே, நெருங்கக்கூடாத ஒளி கொண்டு ஆழங்காணக்கூடாத ஞான கடலாயிருக்கும் உமது தேவ சந்நிதியிலே நடுநடுக்கி தாழ்ந்து பணிந்து நிற்கிறோம். தேவரீர் எங்களுடைய ஆத்மத்திற்கும் சரீரத்திற்கும் செய்த எண்ண முடியாத உபகாரங்களை நன்றியோடு நினைத்து கொண்டு உருக்க பட்சத்துடனே உமக்கு தேவ ஆராதனை செய்கிறோம். தியான ஜபத்தாலும் தேவரீர் பேரிலும் தேவர் இரட்சகியமாய் நித்திய பேரின்ப ஸ்தலத்தின் பேரிலும் வெகு ஆசை கொண்டு தேவருடைய உதவியால் நாங்கள் இப்போது செய்திருக்கிற பிரார்த்தனையை செலுத்தி பாவங்களை அருவறுத்து தள்ளி புண்ணியங்களை ஆசையோடு செய்ய அதிக ஆர்வமாயிருக்கிறோம். எங்கள் இடுப்புகளை கற்பெண்ணும் கசையால் கட்டி காணப்படாத வஸ்துகளின் அற்பத்தை கண்டுகொண்டு துராசைகளை அடக்கி நாங்கள் இன்று உலகில் செய்ய போகிற கிரியைகள் எல்லாவற்றிலும் தேவரீர்க்காக செய்யவும் எங்களை முழுவதும் உழைக்கும் பலியாகவே ஒப்பு கொடுக்கவும் தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் மோசம் போகாமல் துணிவோடும் ஆவலோடும் உமது சிருஷ்டிப்புகளை கொண்டு
உமக்கு அன்போடு ஊழியம் செய்து உமது கற்பனைகளை சரியாய் அனுசரித்து இழுக்கும் துர்ப்பாசங்களுக்கும் இருளை தரும் பொருள் ஆசைக்கும் இணங்காமல் உம்மை மாத்திரமே இன்றும் என்றும் எல்லாவற்றிலும் நாட அனுக்கிரகம் செய்தலும் சுவாமி. பிரார்த்திக்க கடவும். சர்வ வல்லவரான நித்திய சர்வேஸ்வரா, சீவியர்கள் மேலும் மரித்தோர்கள் மேலும் செங்கொன்மை செலுத்தி விசுவாசத்தாலும் நற்கிரியாலும் மொதுபட்சம் ஆவார்கள் என்று தேவரின் முன் தெளிந்த அனைவருக்கும் தயவுள்ளவராயிருக்கிறீரே. நாங்கள் யார் யாருக்காக ஜெபித்து மன்றாடுகிறோமோ அவர்கள் எல்லோரும் சரீர சம்பந்தத்தோடும் இவ்வுலகில் இருக்கின்றவர்களாயிலும் சரீரத்தை விட்டு மறு உலகிற்கு சென்றவர்களாயிலும் சகல அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலினாலும் பாவ பொறுத்தலை அடையத்தக்கதாக தேவரீரை பிரார்த்திக்கிறோம். தேவரீரோடும் இஸ்பரித்து சாந்துவோடும் ஏக சர்வசுனாயிருந்து சதாகாலமும் ஜீவியரும் ராஜ்ய பரிபாலகருமாயிருக்கிற உம்முடைய சுதனாகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து இந்த மன்றாட்டை தந்தரலும் சுவாமி. ஆமென்.